ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்கா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னாக்கா, கேரட் முட்டை போட்டு பொரிக்க போகிறோம். கேரட் பொரியலில் முட்டை போட்டு பொரிக்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போய் பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கேரட் முட்டை போட்டு பொரிக்க போகிறோம். அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, கேரட் 1 கப் துருவி வச்சுருக்கேன், ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், வரமிளகாய் ஒரு 2 முட்டை. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேன் வச்சிட்டோம், சூடாயிட்டிருக்கு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியுது, நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் போட்டுக்கலாம். வரமிளகாயும் போட்டுடலாம். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனோன்னு நம்ம எடுத்து வச்சுருக்க கேரட் போட்டுக்கலாம். கேரட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1 கிளாஸ் தண்ணி விட்டால் போதும். இது ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு தண்ணியெல்லாம் வத்தினதுக்கப்புறமா நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இதில் 3 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நல்லா கிண்டிடுங்க. இது அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். இதை இறக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக பெப்பர் போட்டு இறக்கிடலாம். பெப்பர் போட்டு நல்லா கலரிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேரட் முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா அக்கா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.